இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து தோசை சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன்யா கிச்சன். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தோசை சாம்பார். தோசை சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து துவரம்பருப்பு வச்சு சாம்பார் செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி சாம்பார் செய்யலாம். இது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப தோசைக்கு அண்ட் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கேரட், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கின தக்காளி பொடியாக நறுக்கிக்கணும் இந்த மாதிரி, வெங்காயம் ஒரு வெங்காயம், துவரம்பருப்பு கால் அரை ஆஃப் கப், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள். நீங்கள் வீட்டில் நார்மலாக எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன், பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு ரெண்டையும். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணுறேன், தக்காளி ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன், கேரட் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன கேரட் போதுமானது இதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட பொட்டேட்டோ இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ பீன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஆட் பண்ணிங்கன்னா 2 மிளகாய், பச்சை மிளகாய் நல்ல நடுவில் கீறி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏற்கனவே எடுத்து வச்சு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். இதில் மிளகாய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு விசில் வந்துருக்கு, இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர்லேருந்து நல்லாவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ திரும்பவும் இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லாவே சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரொம்பவே ஈஸியாக அண்ட் சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது தோசைக்கு. ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி தோசை சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.